மத்தகம் பார்ட் டூ அதர்வா மணிகண்டன் டிடி நடிப்பில் ஒரு விறுவிறுப்பான கிரைம் வெப் சீரியஸ் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பேசாம பருத்தி முட்டை குடன்ல இருந்திருக்கலாமாங்கல்ல, அந்த மாதிரி கதையாகி போச்சு. லியோவுக்கு இவங்க கோர்ட்டுக்கு போனது, கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொன்னது, அப்புறம் திருப்பி இவங்க வந்து உள்துறை செயலாளரை பார்க்க போனது. அங்க தியேட்டர் அதிபர்கள் சங்கமே, சார் 9 மணி காட்சியே கொடுங்க, எங்களுக்கு 7 மணி எல்லாம் வேணான்னு அவங்க சொன்னது. கடைசியில 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க, 7 மணி ஷோ கிடையாது. இதுக்கெல்லாம் தியேட்டருக்காரங்க பண்ண கூத்து தான் பெரும் கூத்து, யாருமே எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் அவ்வளவு இருந்தது. அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ல இருந்து லியோ புக்கிங் இல்லைன்னு போர்டு மாட்டி வச்சிருக்காங்க. அவங்க இன்றைய ஸ்பெஷல் மசால் நடந்து ஒரு போர்டை வச்சு, இதுல பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்களுக்காக ஸ்பெஷல் ஷோ நடத்துற அந்த ரோஹிணி தியேட்டரு, குரோம்பேட்டை வெற்றி, இவங்களே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு. அதெல்லாம இன்னொன்று பண்ணியிருக்காங்க, அதாவது கோர்ட்ல போய் எங்களுக்கு வந்து 5 காட்சியே போதும்னு சொன்னாங்கல்ல. இப்ப விநியோகஸ்தர் தயாரிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களா, 5 காட்சியே எங்களால் நடத்த முடியாது, ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் ஒரு 30 நிமிஷம் எங்களுக்கு இடைவெளி வேணும், அந்த காரு பைக் எல்லாம் வெளியில போகணும், அடுத்த காட்சிக்கு இவங்க எல்லாம் உள்ள வரணும், இதுக்கே எங்களுக்கு 30 நிமிஷம் தேவைப்படும், அதனால 4 காட்சி தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப விநியோகஸ்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்றாங்களா என்ன மேட்டர்னா, அந்த டேர்ம்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, 25% தான் உங்களுக்கு தருவோம், 75% எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. இவ்வளவு கம்மியாவா எங்கள்கிட்ட கேக்குறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியான உள்குத்து வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டருக்காரங்க சொல்லுவாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த பெப்சி தொழிலாளர்கள்ட்ட கோவப்படாதீங்க, கோவப்பட்டீங்கன்னா ஒட்டிக்கு ரெட்டி செலவு வச்சிருவாங்க. ஆமா ஆமா, அது லைட்டா நைட்டா எடுத்து விட்டுருவாங்க, படம் கரெக்டா வராது, அப்புறம் திருப்பி எடுக்கிற மாதிரி ஆகும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துரும். அந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. அப்புறம் அந்த வடிவேல் ஒரு படத்துல பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மணிமேகலை, அதனால அவளுக்கு வெக்கம் விட்டு போகலன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி எப்படி இந்த டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கப்பா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். அந்த மாதிரி லியோ படம் வந்து எல்சியூவா இல்லங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டும் இருந்தது, அதை வந்து பொத்தி பொத்தி வச்சிருந்தாங்க. ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடலாம் பார்த்தா, மொத நாளே வந்து உதயநிதி ஸ்டாலின் அதை உடைச்சிட்டாரு. அதான் இன்னைக்கு அதான் ஒரு ட்வீட்டை போட்டு காலி பண்ணிட்டாரு, என்னன்னா அது எல்சியூ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெளியில சொல்லிட்டாரு. நேத்து நைட்டு கியூப்ல படம் பார்த்திருக்காரு உதயநிதி, பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்வத்துல ஆர்வ மிகுதியில அப்படி ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு கட்டாயம் இருக்கு, மொத்த விஜய் ரசிகர்களையும் திமுக எதிராக திருப்பி விட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல அவர் படம் பார்த்து பாசிட்டிவா ஒரு கருத்தை போட்டு, அதுல தளபதி விஜய் அண்ணான்னு வேற விஜய் அண்ணா போட்டதை கூட விட்டுருங்க, ஆனா தளபதின்னு போடுறாரு பாருங்க, அதுக்கு பின்னாலதான் பெரிய அரசியல் இருக்கும் போல இருக்கு. அரசியல் என்ன, சமாதானமா போயிருவோம், என்னத்துக்கு வம்பு அவங்களோட சண்டை அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல இருக்கு. ஆனா அந்த ட்விட்டு பயங்கரமா வேலை செய்யுது, படம் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்குங்கிற மாதிரி அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப அதுல எல்சியு இருக்குன்னு சொன்னாருங்க, அந்த எல்சியுல வந்து ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படத்துல இருக்கிறவங்க தானே வரணும், இவங்க கொஞ்சம் பேரு படத்துல வந்து தனுஷ் இருக்காரு, சிம்பு இருக்காரு, ராம்சரண் இருக்காரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கிளைமேக்ஸ்ல. அவங்க எப்படியா எல்சியுக்குள்ள வருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, விசாரிச்சா இப்ப இவங்க யாருமே கிடையாது, கமலுடைய வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் படம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, முகாலமா சொல்லிட்டு இருக்கோம் யாரும் கிடையாது கிடையாதுன்னு. ஆனாலும் பல யூடியூப் சேனல்ல உட்காந்து அவுத்து விட்டுட்டு இருந்தாங்க அவரு இவருன்னு. அதை விட பெரிய காமெடி என்னன்னா, கடைசி 7 நிமிஷத்துல ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு, அது தனுஷ் தாங்கிற மாதிரி போட்டாங்க. அதான் அந்த விக்ரம் படத்துல ரசிகர்களுக்கு பெரிய பண்ணிட்டாங்க. என்னன்னா இப்ப இவருடைய இறந்தார் இல்லையா, அவருடைய உடல் சென்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு அடக்கம் பண்ண போறாங்க. அந்த துக்கத்திலிருந்து மெல்ல விடுபட்டு அவங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போய் உட்காந்துட்டு
நீங்க உட்கார்ந்து இதே நினைச்சு முடியாது, கரெக்ட் தான். அதனால ஆக்ஷன் காட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா? இங்க இருந்து ஆக்ஷன் கிங் வர வச்சுட்டாங்க. ஆக்ஷன் கிங். ஆமா, அர்ஜுன் அந்த படத்துல அவர்தான் வில்லனா. அப்ப சஞ்சய் தத்து? சஞ்சய் தத்து எல்லாம் கிடையாதுங்க. அப்படியா? ஹைதராபாத்ல ஷூட்டிங் போயிட்டு கிளம்பி போயிட்டாரு. பட் இதுக்கிடையில விடாமுயற்சி பத்தி இன்னொரு தகவலும் சொல்றாங்க. இப்ப அஜர்பைசான்ல ஷூட்டிங் முடிச்சுட்டு துபாய் போறாங்கிறங்க மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்களா? இப்ப என்னன்னா, அஜித் வந்து இந்த அஜர்பைசான்லயே ஃபுல் படத்தையும் நீங்க முடிச்சிருங்கிற மாதிரி ஒரு யோசனையை சொல்லியிருக்காரு. பட் என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஜனவரி 30 ஷூட்டிங் முடிச்சிடணும், ஏப்ரல் 14 படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா? 68 ஏப்ரல் 14 வருதா? அது எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு போட்டி தான், மீண்டும் அந்த வாரிசு துணிவு மாதிரியான ஒரு பஞ்சாயத்தை அடுத்த வருஷமும் தொடர்புடைய ரோஹிணி தியேட்டர் வாசல்ல ஒரு போர்டு வச்சிருப்போம். ஆனா இதுக்கடையில பாத்தீங்கன்னா, அவ்வளவு வேகமா அந்த வேலையை முடுக்கி விட்டதுனால இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எடிட்டர் அங்க போயிட்டாரு, அந்த மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் செட்டப்பே அங்க போயிடுச்சான். ஒரு பக்கம் படப்பிடிப்பு, இன்னொரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த அளவுக்கு வேகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லியோ படத்துல வந்து அரடஜன் சொல்ல முடியாது, ஒரு ஊரேன்னு சொல்லிக்கலாமா? என்ன இல்ல, அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் ப்ரொமோஷன் எடுத்து பார்த்தா டைரக்ட் லோகேஷ் தான் வந்து அவ்வளவு பேட்டி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 70 மணி நேரத்துக்கு மேல பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படியே ஒரு கின்னஸ்க்கு போட்டு விட சொல்லுப்பா, ஒரு ரெக்கார்டாவது வரும். அந்த பேட்டிகளை பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவரா. ஆமா, லோகேஷ் கனகராஜ் பாக்ஸிங்கா? ஆமா, நம்ம கேட்ட கேள்விகள்லாம் நமக்கு ரெண்டு குத்து விடாம இருந்திருக்கோம். நல்ல வேலைப்பா, அவர் தான் ரொம்ப சாஃப்டான ஆளாச்சங்க, உங்களுக்கு தெரியாதா? எப்படி இவருக்கு பாக்ஸிங் பிடிக்கும் சொல்றாருன்னா, அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு. என்ன? அவர் வந்து இப்ப இந்த அன்பறிவு ஸ்டன் மாஸ்டர்ல அவங்க வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. அதுல வந்து லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு ஒரு தகவலை சொல்லியிருந்தோம்ல. அதுக்கப்புறம் தான் அந்த படமே டிராப்புங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வந்தது. ஆனா அதை பண்ண போறதா தான் சொல்றாங்க. அந்த படத்துல வந்து லோகேஷ் வந்து பாக்ஸரா வராராம். அப்படியா? ஓஹோ, அதனால தான் இவருக்கு பாக்ஸிங் பிடிச்சதாம. அதுக்காக வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு ரெண்டு பேரும். சரி, அதெல்லாம் நல்ல இன்வால்வ் ஆகி அப்படியே கத்துக்கிட்டதுனால அதை சிலாகிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓ, அப்படியா? கத்துக்கிட்ட வித்தியை உங்களுக்கு நம்மள்கிட்ட இறக்கி வைக்காம இருக்காரப்பா. ஓகே ஓகே. அப்புறம் கமலுடைய பர்த்டே வந்து விரைவில் வருது, நவம்பர் 7. ஆமா, அந்த பர்த்டே அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப விசேஷமா அமைய போகுது. கண்டிப்பா. என்னன்னா, ஹச் வினோத் படம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, மணிரத்னம் படத்தினுடைய ஒரு ப்ரோமோ ஒன்னு வருதான் இன்னைக்கு. ஆமா, இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த படத்தினுடைய அறிவிப்பு வருதாமா? ஆமா, ப்ரோமோ ஷூட் யாருன்னு கேட்கலையே சொல்லுங்க. ரவி கே சந்திரன், அவர் தான் கேமராமேன். ஆமா, கண்ணத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா? சூப்பரா இருக்கு. அந்த புத்தர், அந்த அருவி, அப்படி இருக்கும் ஒளிப்பதிவு. ஆமா, அவர் வந்து பல வருடங்கள் விரைவில் வெளியாக போற இன்னொரு ப்ரோமோ பத்தி நான் சொல்றேன். சித்தான ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தினுடைய டைரக்டர் அருண்குமார், அவர் வந்து விக்ரம் கிட்ட கதை சொல்லி ஏதோ படம் பண்ண போறாரு. நீ தானே? அந்த படம் வந்து கமிட் ஆயிடுச்சு உங்களுக்கு. கமிட் ஆகி இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்து அந்த ப்ரோமோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களும் ஒரு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா, ப்ரோமோ இந்த விக்ரம் ப்ரோமோ வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சுல, ஆரம்பிக்கலாங்களா? அதனால இப்ப எல்லாருமே இந்த ரூட்ல இறங்கிட்டாங்க போல இருக்கு. இந்த ஷூட் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அந்த சித்தா ரிலீஸ் ஆனது செப்டம்பர் 28 ஏதோ தானே ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 15 நாள்ல விக்ரம்க்கு கதை சொல்லி அவர் ஓகே பண்ணி படத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, விக்ரம்க்கு வந்து வேற எதுவும் கமிட்மெண்ட் கிடையாது இப்போ. அதனால டக்குன்னு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சோன்னா உடனே ஓகே சொல்லிட்டாரு. இன்னொரு காரணம் என்னன்னா, சிபு தமீம் ஏற்கனவே சாமி 2 இருமுகன் 2 படம் பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடக்ஷன்ல. அதனால 3வது படமா அப்படி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. 15 நாள்ல ஒரு ஹீரோ படத்தை கமிட் பண்ண விஷயத்த சொல்றீங்க. 18 நாள்ல ஒரு படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க, அதை நான் சொல்லுவேன். 18 நாள்? ஆமா, என்னப்ப எப்படி சொல்ற? 18 நாள்ல எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? சந்தானம். ஆமா, அவர் வந்து கல்யாண் டைரக்ஷன் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. ஓகே, அந்த குலைய பகவலி படம்லாம் பண்ணார்ல. ஆமா, அந்த கல்யாண் தான் ஏற்கனவே இந்த 20 நாள் 22 நாள் எடுக்கிற டைரக்டர் அவரு. அதுல அவர் ஃபேமஸ் ஆப்பா. ஆமா ஆமா ஆமா, அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் கமிட் ஆகி நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் தான் 18 நாள்ல ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க கல்யாணம். அப்படியா? ஆமா, ஸ்டுடியோ கிரீன் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதோட டைட்டில் லுக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓஹோ, ரைட்டு. அதுக்கப்புறம்
கேப்டன் மில்லர் வந்து பார்ட் டூ வரப்போகுது, ரெண்டு பார்ட்டு அதை பண்ணுற பிளானில் இருக்காங்க, நம்ம ஒரு தகவல் சொன்னோம். அந்த தகவல் வெளியான உடனே பார்த்தீங்கன்னா சத்யஜோதி தரப்பில் இருந்தே ஒரு நண்பர் பேசி அப்படியெல்லாம் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு பார்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமாம், அதையும் அவங்க மறுத்தாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த டைரக்டர் கரெக்டாக எடுத்தாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு உறுதியான தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் என்னன்னா கேப்டன் மில்லர் வந்து கண்டிப்பாக ரெண்டு பார்ட்டு தானா, அதுல ஒரு பார்ட் December 15 செகண்ட் பார்ட் வந்து April 1 வரப்போகுதான். இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பட்ஜெட் அதிகமாயிடுச்சு, அதை ஒரு பார்ட்ல வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் இந்த முடிவே எடுத்திருக்காங்களா. இந்த சங்கர் ஆரம்பிச்சாரு, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொருத்தவங்களா பார்ட் கங்குவா அதே மாதிரி பார்ட் டூன் ஆச்சு. இதெல்லாம் தெலுங்குலயே இந்த ஸ்டைல் வந்துருச்சு அப்படியா? இனிமே போறப்ப அப்ப விடாமுயற்சியும் ரெண்டு பார்ட் எடுப்பாங்களோ? அதான் இந்த பல்லு விளக்க சிறந்தது கோல்கேட்டு, கொள்ளையடிக்க சிறந்தது டோல்கேட்டு.